எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைந்திருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசலாம். வணக்கம் சார். மேடம், சார், இப்ப டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய கைதை கண்டிச்சு இந்தியா கூட்டணி கட்சிகள்லாம் பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க, எப்படி பாக்குறீங்க? இல்லை, அது வந்து கெஜ்ரிவால் கைது வந்து எதிர்கட்சிகளை வந்து ஒற்றுமையை வந்து மேலும் பலப்படுத்திருக்குன்னு நினைக்கிறேன். அவரை 31ஆம் தேதி வந்து ஒரு கூட்டம் போட்டிருக்காங்க இந்தியா கூட்டணி சார்பாக. அவரை கைது பண்ணது வந்து இந்த நேரத்தில் கைது பண்ணது வந்து பழிவாங்கல், ஒரு சமதள ஆட்டம் இல்லாத அளவுக்கு பாஜக நடந்துட்டு இருக்காங்கன்ற ஒரு பேர் வந்து பாஜகவுக்கு கெட்ட பேர் வந்திருக்கு. ஸோ அது வந்து நிச்சயமாக ஹரியானா, பஞ்சாப், மேற்கு உத்தரப்பிரதேசம், டெல்லி போன்ற மாநிலங்களில் பாஜகவுக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுக்குற அளவுக்கு சில விஷயங்கள் தேர்தலில் நடக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பழி வாங்குற அளவுக்கு பாஜகவுடைய செயல்பாடுகள் இருக்குதுன்னு மக்கள் நம்புகிறாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட அந்த எக்ஸைஸ் ஸ்கேண்டலில் வந்து 1 வருஷம் ஆன பிறகுதான் இவரை கைது பண்ணியிருக்காங்க. ஆனால் இவர் வந்து வெளியில் இருக்கிறது வந்து சாட்சிகளை கலைப்பார் அப்படின்னு ஏற்கனவே கோர்ட்டில் தொடர்ந்து சொல்லியிருந்தாங்க. இவர் 1 வருஷமாக வெளில தான் இருக்கார். சிச்சோடியா வீட்டில் ரைடு பண்ணி ஒன்றும் 1 பைசா எடுக்கல, ஒன்றும் எடுக்கல. இவர் வீட்டில் ரைடு பண்ணி ஒன்றும் எடுக்கல, 1 பைசா எடுக்கல. ஆனால் இவர் கைது மட்டும் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து எல்லாரையும் கைது பண்ணி பண்ணி உள்ளே வைக்கிறாங்களே தவிர என்ன ரீசன், என்ன அடிப்படை, ஏதாவது சாட்சியங்கள் இருக்கானா, ஒன்றுமே இல்லை. அதனால் இந்த தேர்தல் சமயத்தில் கைது பண்ணுறது வந்து பாஜகவுக்கு ஒரு கெட்ட பெயரை உண்டாக்கி இருக்கிறது என்பது என்னுடைய கருத்து. அதனால் அவங்களுக்கு ஓட்டு வங்கியில் டெல்லி போன்ற இடங்களில், பஞ்சாபில் ஏற்கனவே பாஜக செல்வாக்கா இல்லை, டெல்லி, ஹரியானா போன்ற இடங்களில் கண்டிப்பாக, ஈவன் குஜராத் போன்ற இடங்களில் கூட கண்டிப்பாக வந்து பாஜகவுக்கு ஓட்டுகள் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சார், 400 தொகுதிக்கு மேல வெற்றி பெறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு பிரதமர் மோடி. அப்புறம் எதுக்காக இந்த மாதிரி கைது நடவடிக்கைகள் எல்லாம் ஈடுபடுறாரு? அவங்களுக்கு நம்பிக்கையே போயிடுதுங்க 400 தொகுதி வருமான்ட்டு. நீங்கள் பாருங்களேன், சவுத்தில் 130 தொகுதி இருக்குது. போன வாட்டி மாதிரி அவங்க 30 தொகுதியில் வின் பண்ண முடியாது. கர்நாடகாவில் பாதிக்கு மேலே அவங்க தோற்றுருவாங்க இந்த வாட்டி. ஸோ அவங்க இந்த வாட்டி வந்து சவுத்துலேயே வந்து 15 தொகுதிக்கு மேலே அவங்க வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதனால் வந்து சவுத்துலேயே 15 தான் தொகுதியில் வெற்றி பெறுவாங்க. மகாராஷ்டிராவில் அவங்க கூட்டணியில் பிரச்சனை இருக்குது. ஒரிசாவில் கூட்டணி அமையலை. ஆந்திராவில் ஜெகன்மோகன் எதிர்க்க நிற்கிறாரு. பஞ்சாபில் கூட்டணி கிடையாது. இப்படிலாம் இருக்கும்போது அவங்களுக்கு மத்தியப்பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், உத்தரப்பிரதேசத்தில் வந்து இந்தியா கூட்டணி பலமாக இருக்குது. அகிலேஷ் சேர்ந்துட்டாரு. பீகாரில் வந்து தேஜஸ்வி யாதவ் கூட்டணி பலமாக இருக்கு. அங்கேயும் பலத்தை போட்டியை கொடுப்பாங்க. மகாராஷ்டிராலையும் காங்கிரஸ் கூட்டணி பலமான போட்டியை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்படிலாம் பார்க்கும்போது நார்த் ஈஸ்ட்டில் வந்து 2 ஸ்டேட்டில் அவங்க நிற்கவே இல்லை யார், பாஜக, மணிப்பூர், மேகாலயா. சின்ன ஸ்டேட் தான், பட் நிற்காத காரணம் என்ன? அதனால் வந்து ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், குஜராத், உத்தரப்பிரதேஷ் இந்த ஸ்டேட்டில் அதிக அளவு இடங்கள் பெறணும்னு பார்க்குறாங்க. அங்கே வந்து இந்தியா கூட்டணி காங்கிரஸ் வந்து ஓரளவுக்கு பலமாக இருக்குது. இந்த வாட்டி டஃப்பான ஒரு போட்டி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. அதனால் அவங்க இப்போ இருக்கிற 303 இடங்கள் வாங்குறதே ரொம்ப கஷ்டன்றது தான் லேட்டஸ்ட்டாக வர தகவல்கள் சொல்கிறது. மக்கள் வந்து இந்த ராமர் கோவில் கூட பெரிய அளவுக்கு எஃபெக்ட் எடுக்கலை. மக்கள் வந்து வேலை இல்லா திண்டாட்டம் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இன்றைக்கி இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களில் படித்த, உயர்கல்வி படித்த வேலை இளைஞர்களில் 83% வேலை கிடையாது. ஆக்சுவலாக இந்தியாவில் வந்து 130 கோடி மக்களில் கிட்டத்தட்ட 65 கோடி பேர் 30% கீழே இருக்காங்க. அதில் பல பேர் வந்து வேலை இழப்புனால பாதிக்கப்பட்டிருக்காங்க, சம்பள குறைப்பினால பாதிக்கப்பட்டிருக்காங்க, தகுதியான வேலை கிடைக்காதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. பல இழப்புகள் இருக்கிறதுனால பல வேலை வாய்ப்புகளை நம்ம இழந்துட்டோம். லட்சக்கணக்கான வேலை வாய்ப்புகளை இழந்துட்டோம். ஸோ கார்கே சொன்ன மாதிரி இந்த எலெக்ஷனோட முக்கியமான இஷ்யூ வந்து வேலையில்லா திண்டாட்டம். இளைஞர்களுடைய கிட்டத்தட்ட வந்து 18லேருந்து 29 வயசுக்குள்ளே கிட்டத்தட்ட 20 கோடி வாக்காளர்கள் இருக்காங்க. இவர்கள் முக்கியமாக தீர்மானிப்பாங்க. இவர்கள் வேலையில்லா திண்டாட்டத்தை கஷ்டப்படும் போது, உண்மையான பிரச்சனைகள் அதுவாக இருக்கும்போது, விலைவாசி போன்ற விஷயங்கள் இருக்கும்போது, பாஜகவுக்கு இந்த கடவுள், மதம், இந்துத்துவா போன்ற விஷயங்கள்லாம் பின்னாடி தள்ளி வச்சுட்டு மக்கள் ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இந்தியா கூட்டணி நம்புது. அது நடக்குதா இல்லையான்னு தேர்தலில் பார்க்கணும். அப்படி மக்கள் ஓட்டு போட்டாங்கன்னா இந்தியா கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இல்லை, ஒரு டஃப் ஃபைட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு. அதனால தான் 400 வராதுன்றதுனால தான் அங்கே நிதிஷை இழுத்தாங்க, அசோக் தவன் சவானை இழுத்தாங்க, எல்லா இடத்துலையும் அந்த கட்சிக்காரங்க இழுக்கிறாங்க, எல்லா காங்கிரஸ்காரங்க இழுக்கிறாங்க. எந்தெந்த இடத்துல யார் ஹோமேன் சோரனை உள்ள தள்ளுறாங்க, கெஜ்ரிவாலை உள்ள தள்ளுறாங்க. ஆனால் இவங்களுடைய கட்சியிலேயே குஜராத்தில் போட்டி போட 2 கொடுத்த எம்பி விலகி ஓடிட்டாங்க. ஹரியானாவில் இவங்க சீட்டு கொடுத்த ஓடிட்டான். உத்தரப்பிரதேசில் ஓடிட்டாங்க. டெல்லியில் கௌதம் கம்பீர், ஹர்ஷவர்தன், மீனாட்சியிலேயே யாருக்குமே டிக்கெட் கொடுக்கல. அவங்கெல்லாம் போட்டால் தோற்றுருவாங்கன்னு தெரியும். புது ஆளுங்களை போட்டிருக்காங்க, அவங்களாம் வின் பண்ணுவாங்களா டவுட்டாக இருக்குது. அவங்களுக்கே 400 இடங்கள், 370 இடங்கள் பெறதே, அவங்களுக்கு பாஜக தனியாக பெறதே சந்தேகமாக இருக்குது. அவங்கள்தே வந்து மெஜாரிட்டி வருமா இல்லையான்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறதுனால இந்த மாதிரியான ஆட்களை இழுக்கிறது, ஆட்சியை கவுக்கிறது போன்ற விஷயங்களை அவங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கூட இன்னைக்கு கூட மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் இந்த வேஜஸை வந்து இன்றைக்கி அதிகரிச்சிருக்காங்க. தேர்தல் காலத்தில் இது பண்ணவே கூடாது ஆக்சுவலாக. ஆனால் இந்த தேர்தல் கமிஷன், முதுகெலும்பு இல்லாத இந்த தேர்தல் கமிஷன் இந்த கவர்மெண்ட்டுக்கு அந்த பர்மிஷனை கொடுத்துருக்கு. இது வந்து ஓட்டு வாங்குறதுக்கு லஞ்சம் கொடுக்குற மாதிரி ஆக்சுவலாக. இந்த விஷயத்தை இந்த நேரத்தில் பண்ணக்கூடாது. இதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு
ஃபண்ட்ஸ் எல்லாம் குறைச்சிங்க, இப்போ வந்து நீங்க வந்து வேஜஸ் இன்க்ரீஸ் பண்றீங்கன்னா அது தேர்தல் பிரச்சாரம் நடக்கும்போது பண்ணலாமா? அதுக்கு எப்படி எலெக்ஷன் கமிஷன் பர்மிஷன் கொடுக்க முடியும்? இந்த எலெக்ஷன் கமிஷன் கிட்டத்தட்ட பாஜகவோட அடிமை மாதிரி ஆயிடுச்சு ஆக்சுவலா. சார், அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் இந்த விவகாரத்தை பயன்படுத்தி அனுதாபம் தெரிகிறதா சொல்றாங்க. பலமுறை விசாரணைக்கு அழைத்தும் வந்து ஆஜராகல, கைது செய்ய போறாங்கன்னு தெரிஞ்சும் முன் ஜாமீனுக்கு அப்ளை பண்ணல. அவரும் இந்த சிச்சுவேஷனை யூஸ் பண்ணிக்கிறாரா? ஆமாங்க, அவர் ஒரு அரசியல்வாதி யூஸ் பண்ணிக்கதான் செய்வார். அவருக்கு அவர் யூஸ் பண்ணுறது தப்பு இருக்கு. நீங்கள் என்ன காரணத்தினால அவர் கூப்பிடுறீங்க, என்ன ஆதாரத்தில் கூப்பிடுறீங்க, அவரை சாட்சியாக கூப்பிடுறீங்களா, குற்றவாளியாக கூப்பிடுறீங்களா, ஏன்னா அவருக்கு தெரிய வேண்டாமா? நீங்கள் வந்து அவரை பல தடவை ரைடு விடுறீங்க அவர் வீட்டுக்கு, ஒன்றுமே எடுக்க மாட்டேன்றீங்க, அவரை மட்டும் கூப்பிடுறீங்களா என்ன அர்த்தம்? ரெண்டாவதுங்க, போன வருஷம் இதே மதுபான கொள்கை வழக்கில் அரவிந்த் பார்மாவோட எம்டி சேர்மனோ எம்டியோ சரத் ரெட்டின்னு ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணாங்க. அவர் அரெஸ்ட் பண்ணி 5ஏ நாளில் அவர் வந்து பாஜகவுக்கு 5 கோடி ரூபா எலெக்ஷன் எலக்ட்ரல் பாண்டு கொடுத்தார். அவர் தேர்தல் பத்திரம் கொடுத்தார். இப்போ அவர் அப்ரூவலா மாறிட்டாருங்க, இப்போ அவர் அப்ரூவலா மாறிட்டார். அதுக்கப்புறம் 55 கோடி ரூபா கொடுத்துருக்காரு. யாருக்கு? பாஜக கொடுத்துருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் நீங்க வந்து ஊட்டி வச்சிருக்கீங்க வெளியில. ஆனா அரவிந்த் கெஜ்ரிவால் வீட்டில் நீங்க பல தடவை ரைடு பண்ணி ஒன்றுமே எடுக்கல. நீங்க வந்து அரெஸ்ட் பண்ணுறது தான் கூப்பிடுறீங்க, என்ன காரணத்தினால கூப்பிடுறீங்கன்னு சொல்ல மாட்டேறீங்க. ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் ஒரு கட்சியோட முக்கியமான தலைவரை வந்து நீங்க கூப்பிடுறீங்கன்னா அப்புறம் எப்படி அந்த தேர்தலில் வந்து ஒரு சமதள ஆட்டம் இருக்கும், லெவல் பிளேயிங் ஃபீல்டு இருக்காது? அது வந்து அதுதான் அமெரிக்கா ஜெர்மனி உட்பட ஏன் கண்டிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு தேர்தலில் சமதள ஆட்டம் இல்லைன்னா எப்படி வந்து நீங்க இது பண்ண முடியும்? ஒரு பாஜக என்கிற கட்சி எதிர்கட்சிகளை வந்து இடி ஐ சிபிஐ ஐடி எல்லாத்தையும் வச்சு நீங்க நசுக்கிறீங்க, கைது பண்ணி உள்ளே போடுறீங்க, அவங்கள காசு கொடுத்து அவங்களை இழுக்கிறீங்க ஆளை, அப்புறம் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணினீங்கன்னா சமதள ஆட்டம் எங்க இருக்கு ஆக்சுவலா? ஸோ எல்லா விதமான ஒரு மோசமான ஒரு ஆயுதங்கள் எல்லாம் கையில் எடுத்து நீங்க செயல்படுறீங்க, சமதள ஆட்டமே இல்லாத பண்ணுறீங்க. அப்படி சமதள ஆட்டமே இல்லாத பண்ணும்போது கெஜ்ரிவால் என்கிற அரசியல்வாதி அவரும் தன்னால் முடிஞ்ச அளவு அரசியல் பண்ண தானே பார்ப்பாரு, அதனால அவர் அதை பண்ணுறாரு. அவ்வளோதான், நான் அப்படிதான் நான் பார்க்கறது. சார், இந்த தேர்தல் சமயத்துல இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றீங்க. இந்த மாதிரி கைது நடவடிக்கைகள் எல்லாம் ஈடுபடுறது யாருக்கு லாபம் சார்? இந்தியா கூட்டணி மேல மக்களுக்கு வெறுப்பு வருமா, இல்ல பாஜக ஊழலுக்கு எதிராக நடந்துக்கிறாங்க அப்படின்னு அவங்க மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வருமா? பாஜக ஊழலுக்கு எதிராக நடந்துக்கிறாங்கன்னா முதல்ல பாஜக ஊழல் இல்லாம இருக்கா? முதல்ல உங்க கட்சி 7.5 லட்சம் கோடி சிஏஜி சொன்ன ஊழல் என்னாச்சு? அதை யார்த்தையும் விசாரிக்கவே இல்லை. ரஃபேல்ல ஃபைல் காணா போன ஃபைல் காணா போன நிலையிலேயே இருக்கு ரஃபேல்ல, அதுவும் சுப்ரீம் கோர்ட் ஓகே சொல்லிட்டு விட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் யார் யார் ஊழல் சொன்னீங்களோ எல்லாரையும் உங்கள் கட்சியில் போட்டு வச்சுருக்கீங்க. ஹேமந்த் குமார் பிஸ்வாஸ், அஸ்ஸாம் முதல்வர், சுமேந்திர அதிகாரி, வெஸ்ட் பெங்கால் எதிர்கட்சி தலைவர், இங்கே அஜித் பவார் உங்கள் கூட தான் இருக்காரு. எல்லாம் ஊழல் பண்ணவங்க எல்லாமே பாதி பேர் உங்கள் கூட தானே இருக்காங்க. எல்லாரையும் வாஷிங் மிஷினில் போட்டு சுத்தம் வாங்கி வச்சுருக்கீங்க. அஜித் பவாரை 70,000 கோடி ஊழல் சொன்னீங்க. இன்றைக்கி அவர் எப்படி இருக்காரு? அவர் ஆக்சுவலாக ஏன் இதே கர்நாடகாவில் 40,000 கோடி ஊழல்னு சொன்னாங்க, பாஜக எம்எல்ஏவே சொன்னார். அங்கே என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? ஒரு நடவடிக்கை எடுக்கலையே நீங்கள். எடியூரப்பா மேல சொன்னாங்கல்ல 40,000 கோடி ஊழல்னு, 40% ஊழல், 40,000 கோடி ஊழல் நடந்திருக்கு. பாஜக ஆட்களே சொன்னாங்களே, நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அதனால நீங்க இவங்க மேல நடக்கிறதுனா ஒரு அரசியல் பழிவாங்கல் தான் மக்கள் பாக்குறாங்க. ஏன்னா நீங்க ஊழலை உங்க மேலேயே ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு, நீங்களும் ஊழல் ஆட்களை சேர்த்து வச்சிருக்கும் போது எப்படி மக்கள் நீங்க ஊழல் எதிர்ப்பு நடவடிக்கையில ஈடுபடுறத வந்து நியாயம் நினைப்பாங்க? அந்த அந்த ஏஜென்சியை பயன்படுத்தி நீங்க இந்த நேரத்துல அதை யூஸ் பண்ணிக்கிறீங்க, அந்த மக்கள் நல்லா புரிஞ்சிருக்காங்க ஆக்சுவலா. சார், இந்த தேர்தல் பத்திரம் பத்தின விவகாரங்கள்லாம் வெளியான அப்புறம் அரசியல் களத்துல ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை வந்து அது ஏற்படுத்துச்சு. ஆனா நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்துல அது ஒன்றும் பெருசா பேசப்பட்ட மாதிரியே தெரியலையே சார், அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? எங்க நிர்மலா சீதாராமனுடைய கணவர் என்ன தெரியுமா சொல்றாரு? இந்தியாவிலேயே உலகத்திலேயே இந்த மாதிரியான ஊழல், எலக்ட்ரல் பாண்ட் மாதிரியான ஊழல் உலகத்திலேயே கிடையாதுன்றாரு. அந்த அளவுக்கு மோசமான ஊழல்னு சொல்றாரு. இதை யாரு? நிர்மலா சீதாராமன், ஃபைனான்ஸ் மினிஸ்டரோட கணவர் சொல்றாரு. அப்படிப்பட்ட இந்த ஊழல், அதாவது நீங்க அந்த ஊழல் வந்து இன்னும் சரியா பேசப்படலை. அது தேர்தல் பிரச்சாரத்துல பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் 2 மாசம் தேர்தல் இருக்கு, உங்களுக்கு பேசுவாங்க, காங்கிரஸ் பேசுவாங்க கண்டிப்பா. அதாவது மெகா இண்டஸ்ட்ரி இன்ஜினியரிங் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு கம்பெனிங்க, அதுகிட்ட 9,600 கோடி ரூபாய் வாங்கிட்டாங்க. வாங்கின 15 நாள்ல 14,000 கோடி ரூபாய் கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க காஷ்மீரில். அதெல்லாம் வந்திருக்கு. அது மாதிரி பாஜக வாங்கினதுக்கு கணக்கே கிடையாது. இவன்ட்ட லாட்டரி அதிபர் மாட்டின்ட்ட பாஜகவும் வாங்கியிருக்கு, திமுகவும் வாங்கியிருக்கு. பாஜக வாங்கினதுக்கு திமுக வாங்கினதுக்கு என்ன வித்தியாசம்னா, திமுக என்ன காரியம் மாற்றிருந்து பண்ணாங்கன்னு எதுவும் தெரியல. ஆனால் பாஜக வந்து அவர் வீட்டை ஈடி ரைடு பண்ணி சோதனைலாம் பண்ணி முடிச்ச பிறகு 100 கோடி கொடுத்துருக்காரு. யார்? மாட்டின் கொடுத்துருக்காரு. 100 கோடி கொடுத்தாரா? ஏன் சோதனைக்கு அப்புறம் 100 கோடி கொடுக்காரு? யாராவது உங்களை வந்து ஒரு கட்சி சோதனை பண்ணுது, உங்களை வந்து ஹராஸ் பண்ணுதுன்னா நீங்கள் அந்த கட்சிக்கு 100 கோடி கொடுத்தீங்கன்னா என்ன அர்த்தம் அதுக்கு ஆக்சுவலா? அப்போ என்னை கண்டுக்காத எப்படியா என்ன உற்றுன்னு சொல்கிற அர்த்தம் தானே அதுக்கு? ஸோ இந்த மாதிரி உள்நோக்கத்தோடு எலக்ட்ரல் பாண்டு வாங்கின விஷயம் தான் பாஜக மேலே இருக்கு. திமுக மேல அந்த மாதிரி உள்நோக்கத்தோட இவங்க வாங்கி இதை பண்ணியிருக்காங்க, அதை வாங்கி இதை பண்ணியிருக்காங்க, இன்னும் அந்த அளவுக்கு யாரும் குற்றச்சாட்டு சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. அந்த மாதிரி குற்றச்சாட்டு சொன்னா நம்ம அதையும் பார்க்கணும். நம்ம ஆக்சுவலா உண்மையிலேயே எலக்ட்ரானிக் பாண்டு வாங்கி
திமுக யாருக்காவது ஒரு உதவி செஞ்சிருக்காங்களா என்ன, அதையும் நம்ம பார்க்க வேண்டியது கிடையாது. ஏன்னா எப்படி நம்ம பாஜகவை குற்றம் சொல்றோமோ அதே மாதிரி இதையும் நம்ம பார்க்கணும். ஆனா பாஜக வந்து தேர்தல் பாண்டை பயன்படுத்தி ஆட்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கறது, அதே மாதிரி இடி ஐடியை வச்சு மிரட்டுறது, காங்கிரஸுக்கு நண்பர்கள் கொடுத்தவங்களெல்லாம் மிரட்டுறது, எல்லா வேலையும் பண்ணியிருக்காங்க. இது வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் கண்டிப்பா பேசுவாங்க, சந்தேகமே கிடையாது. காங்கிரஸ் கட்சியுடைய வங்கி கணக்குகள் எல்லாம் முடக்கப்பட்டதற்கு அமெரிக்கா கண்டனம் தெரிவிச்சிருக்கு. இந்த மாதிரி எல்லாம் தேர்தல் சமயத்துல இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க சார்? அமெரிக்கா வந்து இந்த கெஜ்ரிவால் விஷயத்துல வந்து உண்மையான ஒரு இந்த லீகல் ப்ராசஸ் வந்து போகணும்னு சொல்லியிருக்காங்க அந்த கெஜ்ரிவால் விஷயத்துல. அது மட்டும் இல்லை, இப்போ நீங்க சொல்ற மாதிரி 11 அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஏதோ ஒரு ஒரு வருஷம் அக்கௌண்ட் வந்து லேட்டா அவங்க சப்மிட் பண்ணாங்கிறதுக்காக இவ்வளோ தண்டனையா? அப்ப இந்த நேரத்துல நீங்க அவங்க ஃப்ரீஸ் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணா அந்த தலைவர்கள் எப்படி பிரச்சாரம் பண்ணுவாங்க, எப்படி ஃப்ளைட் டிக்கெட் வாங்குவாங்க, அவங்க எப்படி வந்து வெளியூருக்குலாம் போவாங்க, போஸ்டர் எப்படி அடிப்பாங்க, பிட் நோட்டீஸ் எப்படி அடிப்பாங்க? அப்ப என்ன அர்த்தம்? அப்ப நீங்க லெவல் பிளேயிங் ஃபீல்ட் இல்லாத தானே பண்றீங்க. பாஜக வந்து திட்டமிட்டு இதை வந்து எதிர்கட்சிகளை முடக்கிற மாதிரியான விஷயம், ஹேமந்த் சோரனையும் கெஜ்ரிவாலையும் கைது பண்ணுறது, எதிர்கட்சி தலைவர்கள் இழுக்கிறது போன்ற விஷயங்கள் தவிர, இந்த மாதிரி காங்கிரஸோட ஃபண்ட்ஸை முடக்கிறது வந்து ஜனநாயக ரீதியில வந்து அரசியல் எதிர்கட்சிகளை முடக்கிறதுக்கான ஒரு செயல். ஸோ ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு இல்லாத மாத்துறாங்க இதை, இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு பாஜகவுடைய இந்த ஜனநாயக விரோத செயல்கள் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இதற்கு தகுந்த ஒரு பனிஷ்மெண்ட்டை வந்து தேர்தலில் கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். சார், உங்க நேரத்துக்கும் பகிர்வுகளுக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூம்மா, ரொம்ப நன்றி.